ரெண்டு பேர் ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கை ஏத்துக்கிறாட்டாலும் ஒருவர் வந்து சப்போர்ட் பண்றாரு, ஒருவர் வந்து எதிர்க்கிறார். ஒருவர் ரசூலுல்லாஹ்வுடைய நம்ம எடுத்துக்கிறோமே, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்தவர்களும் ஆதரிப்பவர்களும் அதை எதிர்த்தவர்கள் ஒன்னா, மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்க்கிறவங்க வந்து அபுதாலிபா இருக்கலாம். இஸ்லாத்துக்கு போறவங்க போய்க்கிறது நான் போக மாட்டேங்கிறான், அதான் அர்த்தம். அபுதாலிப் என்ன பண்ணாரு, நான் போக மாட்டேன் போறவங்க போய்க்கிறேன்னாரு. அபுஜெயில் என்ன பண்ணா, நானும் போக மாட்டேன் எவனையும் போக விட மாட்டேன்னா. அப்ப நானும் போக மாட்டேன் எவனும் போக மாட்டேங்கிற ஜெயலலிதா வாஜ்பாய் வகைராக்கள் வந்து அந்த மதமாற்று தடை சட்ட கூட்டமா இருக்கிறாங்க. இப்ப அதை தவிர உள்ள பாக்கி அம்புட்டு கட்சிக்காரன் என்ன பண்றான்னு கேட்டா, அடே நான் வரமாட்டேன்டா, ஏன் வரவன் தடுக்கிறீங்க அப்படிங்கிறான். அமுத்தாலிபு வாழ்த்தவன் பேசுறான். இப்ப ரெண்டு சமமா இப்ப அப்படி வச்சு பார்க்கக்கூடிய ரெண்டு நிலவுதான இது. கம்பேர் பண்ணி பார்க்கல, அவன் அவனே பரவாயில்லை தானே. அந்த ரெண்டு பேரும் ரெண்டு சான்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க அழ முடியாது. ரெண்டு மெட்டர்னு போனீங்கன்னா வரும், அப்புறம் மிதிப்பாங்க. வரக்கூடிய நாள் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ஒழிப்பான். நம்ம எப்படி யோசிக்கணும், இவங்க வந்தாங்கன்னா ஒரு பத்து பேர் இஸ்லாத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு தடை இல்லாம இருக்கும். அவங்க வந்தாங்கன்னா தடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைத்து, இவங்க வந்தாங்கன்னு சொன்னா நடந்த அக்கிரமங்கள் நீதி கிடைக்கும், இவங்க வந்தாங்கன்னா ஒரு பத்து முஸ்லீம் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு ஒரு எதிர்பார்ப்புகளை நம்பி ஏமாந்துறது உண்டு. மனுஷன் வாக்குறது பொய்யா சொல்லி ஏமாத்திடுவான். இருந்தாலும் நம்ம ஏமாறுறது நினைச்சிட்டு ஏமாறது இல்ல, நம்பிதான் ஏமாறுறோம். அப்ப நம்பி ஏமாறுறதுங்கிறது நம்ம குற்றவாளி ஆக மாட்டோம், நம்ம நம்புறோம். அந்த மாதிரி அடிப்படையில நல்லத பரிந்துரைங்கிறது வந்து நீங்க 10% பர்ஃபெக்டா உள்ளவன் அர்த்தம் வச்சுக்க கூடாது. அப்படி பார்த்தா ஒரு மனுஷனே அப்படி ஒருத்தவங்க உலகத்துல கிடையாது, 100% நல்ல யாராவது இருக்கான உலகத்துல இல்ல. அப்ப இருக்கிறதுல வந்து உள்ளது தேவை இருக்கும். அந்த வகையில நீங்க அந்த ஆயத்தை அடிப்படையாக கொண்டு இதுல எது நல்லது இருக்கிறத ஒப்பிட்டு பேச இயலே, இருக்கிற ரெண்டுலதான் இது நல்லதுன்னு தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி தேர்ந்தெடுத்தீர்களே ஆனால் அது அந்த வசனம் உங்களுக்கு அனுமதிக்கும். அந்த கருத்தா இல்ல மனித வெடிக்குண்டு அது வந்து தற்கொலை அப்படிங்கிறது. சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தற்கொலைங்கிறது வந்து ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையை வெறுத்துட்டு தனித்தானே சாவடிச்சுக்கிறது பேர் தற்கொலை. இப்ப பாலஸ்தீன்ல உள்ளவங்களும் காஷ்மீர்ல உள்ளவங்களும் தன் வாழ்க்கையை வாழ்றத வந்து வெறுக்கல, அவங்களும் வந்து ஒரு சிச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி தள்ளப்படுறாங்க, ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த மாதிரி அப்படிங்கும்போது அவங்களால நிராகரிக்கப்படுகிறா இருக்கும்போது அவங்களால முடிய எதிர்ப்பை காட்டுறாங்க. அவங்க நீங்க நேற்று சொல்லும் போது ஒரு இடத்துக்காக போராடுறவங்க போராடுறது அது சகிது அப்படின்னு அப்படிங்கிற அந்த இடத்துக்காக பாலஸ்தீன்ல போராடுறாங்க. நான் வந்து இந்த கேளிக்கை விடுதல நடக்குது அந்த மாதிரி அப்படின்னா லேடிஸ் எல்லாமே இது பண்றாங்க, அதை கேட்கல. இப்ப டேங்கியை வந்து டேங்க்ஸ் அந்த மாதிரி மனித வெடி வந்து இது பண்றாங்க. இப்ப இது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல வந்து சவுதி பிரச்சாரம் பண்ண வந்து நம்மளை அடிக்கிறாங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன, அவங்களுக்கு திருப்பி அடிக்கிறதா இல்ல சப்போர்ட் செய்யறதா? இப்ப சாதாரணமா இப்ப ஆர்ப்பாட்டங்கள் ஆப்கானிஸ்தான் எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் இப்ப இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது நீங்க ஏன் கலந்து கொள்றீங்க? அதாவது ஆப்கானுக்கு எதிராக அமைச்சர்களுக்கு கலந்துருக்கேன்மா, அமெரிக்கா தூதரகத்துக்கு முன்னாடி கலந்துருக்கேன். கூட கட்டுப்படுத்தி இருந்தேன் இருக்கிறேன், வாய்ப்பு இருந்தா கலந்து கொள்றோம், கலந்து கொள்ளாம இருக்கிறது இல்ல. அதுல என்ன விஷயம் கேட்டா, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் போராட்டம் அறிவித்தாங்கன்னு வைங்க, மாநில நிர்வாகிகள் யார் யார் கலந்துக்கிறதுங்கிறத ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க. எல்லாரும் கலந்துக்கிற போனா எல்லாரும் பேச சொல்லுவாங்க, எல்லாரும் மயக்க பிடிச்சாங்கன்னா மத்தவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லாம போயிடும். ஒருவர் தான் ஒரு 15 நிமிஷம் நடக்கிற ஆர்ப்பாட்டத்துல எல்லாரும் நிர்வாகிகளும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அந்த உபசனம் எல்லாம் போட இயலாது. அதனால என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இன்னும் இந்த நிர்வாகி கலந்துக்கிறேன்னா உங்களால் வரவே மாட்டாங்க. மாநில நிர்வாகிகள் வந்து இந்த ரெண்டு பேர் தான் சொல்லிடுவாங்க. அப்ப இந்த அமெரிக்க ஆர்ப்பாட்டத்துல வந்து என் பேரையும் போட்டிருந்தாங்க, அதனால நான் வந்து கலந்துக்கிட்டேன். அடுத்தடுத்த ரெண்டு மூணு ஈராக் பத்தி சமீபத்தில் நான் வரல, நான் மட்டும் வரல, வேற நிறைய நிர்வாகம் வந்துக்க மாட்டாங்க. ரெண்டு பேரை மூணு பேரை அந்த மசோதா பண்ணி முடிவெடுப்பாங்க.
நீங்க மூணு போங்க, நீங்க ரெண்டு பேரும் போங்க, அவங்க எல்லாம் கலந்துக்குவாங்களே தவிர மாநில நிர்வாகம் எல்லாருமே அங்க நின்றாங்கன்னு சொன்னா அது வந்து நல்லா இருக்காது. யாரு பேசுறது என்ன போறதுங்கிறது சரியா வராது. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்கிறது ஆளுங்க வந்துட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. அது இந்த இடத்துல சபையை குறைக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால அப்படி சில தவிர்த்துக்கணும். நம்ம கலந்து கொள்ளத்தான் செய்யறோம். சரி, இப்ப வந்து போரு தற்கொலை இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் நீங்க பாக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அவர் எதாவது கேட்கிறாரு, நம்ம வந்து சாவுறதுக்கு உலகத்தை வெறுத்து போய் இது பண்றாங்க, எதிரிகளை அழிக்கிறதுக்கு தானே போறாங்க, அது எப்படி தற்கொலையில வரும் அப்படிங்கறது கேள்வி. நம்ம போர் தற்கொலை ரெண்டு தான் இருக்குது. ஒண்ணு போரே இல்லை தற்கொலை. இது போருன்னு சேர்ப்பதாக இருந்தால் இஸ்லாமிய போருக்குள்ள எல்லா சரத்துகளும் இருக்கணும். போர் மட்டும் இஸ்லாத்துல சொல்லப்படல, போருக்குரிய சரத்தும் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த சரத்துகளை எல்லாம் நீங்க கவனிக்காம வெறுமனே உயிர் ரத்தம் நின்றதை மட்டும் பார்த்துட்டு நீங்க போறன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அது போர் ஆகாது. ஏன் ஆகாதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் செல்லா அழைத்தவன் சொல்றாங்க, ஒருவர் வந்து அந்த போர்க்களத்துல வந்து என்ன செய்யறாருன்னா கொல்லப்பட்டார். இவர் வந்து நரகவாசிங்கிறாங்க, போர்க்களத்துல கொல்லப்பட்டவர், ரத்தம் சிந்தனை சொல்லலாம் பார்க்கல. ஏன்னு கேட்டா அவர் வேதனையில வெட்டப்பட்டு வேதனை தாங்க முடியாம அவர் தன்னை அறுத்துட்டு செத்துட்டாரு. அல்லா உலக சூழ்நிலை ரொம்ப நல்லா அறிவிச்சு கொடுக்கணும். அப்ப அவர் வந்து அந்த வேதனை தாங்க முடியாம கொல்ல சாவத்தான் போனாரு. வேதனை தாழ முடியாம அவர் அந்த அறுத்து கொண்டாரு என்ற ஒரு அம்சத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனித்து செய்யறாங்க. உசுல முட்டை மட்டும் பத்தாது, ஒரு சரத்தவர் மீர் இருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப வந்து இந்த தற்கொலை படையின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க பாருங்க, இவங்க வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில அந்த படை பலத்தோடு இருக்கிறாங்களா? ஒரு நாள் அவருடைய சரத்து இருக்கணும்ல, அந்த படை அவங்களுக்கு இருக்குதா? கண்டிப்பா கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நம்ம பார்க்கிறோம், அவன் டேங்க கொண்டு வர்றான், இவன் தண்ணி கல்ல கொண்டு அடிக்கிறோம். போர் செய்யற மெத்தட் என்னவா இருக்குன்னு கேட்டா, பாலஸ்தீன்ல வர நீங்க பாத்துப்பீங்க, அவன் வந்து பீரங்கி துப்பாக்கி வச்சு நினைக்கிறான், இவன் ரோட்ல இருக்கிற ரோடு போடுற கல்லுக்குவாங்க ஜல்லிக்கல்லு, அதுவரை தெரியும். இதான் இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம். இந்த இந்த ஆயுதத்தை கொண்டு எரியக்கூடியவன் வந்து போர் செய்யணும் மார்க்கத்தில் உண்டா? இதா போர். போர்னா அவன் கூட முன்னாடி நிப்பாட்டுறது வந்து அவனுக்கு எதிராக பேஸ் பண்ற அளவுக்கு உள்ள தயார் நிலையில இருக்குன்னு. அது இப்போதைக்கு முடியலன்னு நல்லா கேட்க மாட்டான். ஒரு விஷயத்தை வழங்கிக்கணும்னு நாம அல்லா கிடையாது. என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, என்ன செய்யறோம் விட்டுருங்க, மதினாவுக்கு போய் இஸ்லாத்துக்கு வந்து அம்பது பேர் யாரு? தொண்ணூறு யாரு? யூத சமுதாயம் தான். யூத சமுதாயம் தான் அன்சார் சொல்றவங்கலாம் முக்காவாசி பேர். அப்ப எந்த யூதர்களை இஸ்லாம் ஈர்த்துச்சோ அந்த யூதர்கள் வந்து நீங்க இஸ்லாத்துக்கு வரணும்னா நீங்க தாவா பண்ணல, நீங்க அவனை எடுத்து சொல்லல. இந்த நேரத்தில் நீங்க வந்து அதிகமா அழிக்க நினைக்குமானது வர அவன் மார்க்கத்தை வழங்குற அடிப்படைக்கு வரவே மாட்டான். அப்ப நீங்க என்ன பண்ணும் இந்த நேரத்தில்? தவிர்ப்பட்டு போங்க, முடியாது தெரியுது. நீங்க அதிகமா இருக்கீங்க, இழப்பு தான் ஆகுறீங்க. ஒரு நாள் அடிச்சுட்டு வரீங்க, 40 வருஷம் சுட்டு போயிடலாம், 500 போயிடுவான். அப்ப இன்னும் உலக நாடுகளா ஒரு கண்காணிப்புல இருக்கும்போது கேள்வி கேட்பான்னு பயம் இருக்கும்போது நம்ம செஞ்சுட்டு ஒரு காட்சியை பாக்கிறோம். அதனால போருடைய சரித்திரம் இருக்குதா இல்லை? ரெண்டாவது என்ன, கவர்மெண்ட் இருக்கணும். கவர்மெண்ட் இருக்குதா? அங்க ஒரு கவர்மெண்ட் இருக்கு, தப்பா கவர்மெண்ட். கவர்மெண்ட் இத்தனை செய்யல, அதான் முக்கியமான பாயிண்ட். கவர்மெண்ட் ஆசிரியரவா தலைமையில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அந்த கவர்மெண்ட் இத்தனை செய்யுது? கவர்மெண்ட் இத்தனை செய்யல. ஒரு கவர்மெண்ட் அமைஞ்ச பிறகு கூட கவர்மெண்ட் இல்லாத ஒரு கூட்டம் தான் இஸ்லாமிய பார்வையில போறாது. கவர்மெண்ட் யாசிரியர் பார்த்து பரவாயில் போய் செஞ்சா அதாவது நியாயம் சொல்லலாம். அப்ப கவர்மெண்ட் இல்லாம வந்துகிட்டு இவங்க போய் செய்யற விஷயம் இருக்கு பாருங்க, அதுவும் அந்த மணிக்கு இருக்கணும்னு நல்லா சொல்லலாம். ஜிகாதுன்னு தேர்தலா இருந்தா, யுத்தத்துல தேர்தலா இருந்தா ஆட்சியாளர் இருக்கணும். அவர்களுக்கு ஆட்சியாளரும் கிடையாது. போதுமான படைபலத்தை தயாரிச்சிருக்குறானே, அது தயாரிச்சு வச்சிருக்காங்களா? தயாரிக்க ஏதுமா? ஒன்னும் தயாரிக்கல. ஒரு வெப்பன்ஸும் இல்ல, ஒன்றுதான் கிடையாது. அவன் இருக்கிற ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா 60% கூட இவங்கள்ட்ட இல்ல. இன்னைக்கு பலமாவது இருக்கிறோமா? இன்னைக்கு பலமும் இல்ல. இன்னைக்கு கம்மியா இருக்கலாம், ஆயுதங்களும் கம்மியா இருக்கலாம், அதே மாதிரி ஆட்சியும் அவன் இல்லாம இருக்கலாம். இந்த நேரத்தில் போய்கிட்டு இஸ்லாம் இதெல்லாம் உனக்கு கடமையாக்காத நேரத்தில் போனா இஸ்லாம் சொல்லாத உங்க செஞ்சு அதுக்கு கடவுளானே இஸ்லாம் சொல்லுது. அப்படி உனக்கு முடியாத நிலையில் ஆக்கி வச்சிருக்கான்ல. அப்ப மக்காவில் இருக்கிற காலத்துல அடிவாங்கி மூத்த போனவங்க என்ன கோழைகளா? அடிவாங்கி திருவள்ளுவர் மூத்த போயிருக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்டேஜில் அவங்க இருக்கிறாங்கன்னு வாங்கிட்டு போக வேண்டியதானுங்க. இன்னும் சொல்ல போனா அவர்கள் வந்து இஸ்லாமிய கலரை பூசிக்கொண்டு வேலையை செய்யறாங்களே தவிர இஸ்லாத்துக்கு செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது.
வெளி உலகத்துக்கு நிதி இரட்டவர்கள் யூஸ் பண்றாங்க. அங்க உள்ள பிலாதி பிலாதி தான். பிலாதினா என்ன, எங்க ஊரு எங்க